ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானும் பிளாகர் குவைத்தில் இருந்து. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு ஈதுல் அஸாவோட ஹஜ்ஜி பெருநாள். ஸோ அந்த பெருநாள் தொழுகிறதுக்காக காலையில் கிளம்பி போகிறோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 தான். ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இந்த நாடு, எப்போ இருட்டோம் எப்போ வெளிச்சமாக ஒன்றும் தெரியாத மாதிரி காலைல 4 மணிக்கெலாம் செம்ம ஒரு பிரைட்டாக இருக்குது. ஸோ நானும் இப்போ என் ஃப்ரெண்டும் கிளம்பி தான் தொழுகிறதுக்காக ஒரு பள்ளிவாசல் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பேக்லேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ இடம் இல்லை, அதனால் நாங்கள் அடுத்த ஒரு பள்ளிவாசல் தேடி போகிறோம். என்ன பண்ணுறது, வெளிநாட்டு வாழ்க்கை வந்து நைட்டு 12 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி கிளம்பி இப்போ தொழுவை போயிட்டு தொழுவை முடிச்சுட்டு நேராக அடுத்த டியூட்டி தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படியாச்சும் போனால் இடம் கிடைக்கும், இடம் இல்லாமல் இருக்காது. ஸோ எங்களோட பெருநாள் தொகையை இப்படி தான் தொழுவோம். தொழுவி முடிச்சுட்டு அப்புறமா வழக்கம் போல் எங்களோட வேலை என்ன, ஒன்று ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம், அது ஒன்று எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். புது ட்ரெஸ் இது தான் என்னோடய ஈதோட ட்ரெஸ். ஸோ எல்லோரும் போயிட்டுருக்காங்க, போயிட்டு போய் நம்ம பெருநாள் தொழுகையை தொழுக வேண்டியதுதான். நம்ம ஊரில் இருக்கும் பொழுது இந்த பெருநாள் தொழுகை வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம வெளிநாடு வாழ்க்கைன்னு வந்தோன்னா மிஸ் பண்ணுறது மெயினான அது ஒன்று. நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் தான், அதுலேயும் எல்லாரையெல்லாம் மீட் பண்ண முடியாது. எல்லோரும் ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு தொழுவு முடிஞ்சோடனே அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் கம்பெனி வேலையில் இருக்கீங்க. அதெல்லாம் வந்து ராஜ வாழ்க்கைமால அது அமைஞ்சிருக்கு, நமக்கு இன்ஷால்லா ஒரு நாள் அமையும். இப்போ பள்ளிவாசலில் நெருங்கி வந்தாச்சு. ஸோ நான் போய் தொழுவிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். எங்களோட அதாவது வெளிநாட்டில் வாழ்கிற நம்மள மாதிரி இளைஞரோட பெருநாள் தொழுவை அண்ட் தென் பெருநாள் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த விலாகாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் வந்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈத் முபாரக் எல்லாருக்கும். தொழில் முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டோம். நான் தொழுவுனது எந்த பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பள்ளி தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜஹரால இருக்குது, ஜஹரால கிராண்டு தெரியும்ல. ஸோ அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பள்ளிவாசலில் தான். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இங்கே தொழில் இருக்கோம். பாக்கி என் ரூமில் உள்ளவங்களாம் கிளம்புனது தான் தெரிஞ்சிச்சு, எல்லாம் எங்கெங்கே போனாங்கன்னு தெரில. ஏன்னா போய் இடம் பிடிக்கணும், இடம் இருக்காது. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் ஒரு பேச்சுலர் ரூமில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இன்னொன்று பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே டைமில் வெளியே போகணும், ஏன்னா தொழுவு வர்றது. பாத்ரூம் பிரச்சனை எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தான். ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இருந்தே அப்புறமா ஒரு ஆளாக கிளம்பி டக்கு டக்குன்னு வெளியாகணும். 4 பேர் இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனை, 12 பேர் இருக்கும், அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். ஊருக்கு போயிட்டான் 12 பேர் ரிசால்வ் பாய் எங்கள் ரூமில். 4 மணிக்கு வந்து எழுப்புனாங்க, சீக்கிரம் போகணும், எந்திரிச்சுறதுல அடுத்தாலும் போயிட்டு உள்ளார திரு வாசலே அடிக்கிற டவல் வச்சுட்டு எப்பதான் வருவீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை தான் இது. ஸோ இப்போ தொழில் முடிச்சுட்டு எங்கேயாச்சும் போய் டீ குடிச்சிட்டு சாப்பிட்ணும், திரும்பி போய் தூங்கலாம் முடியாது, நேராக டியூட்டி தான். இந்த மாதிரி தான் இன்னைக்கு பெருநாள் நம்மளுக்கு போக போகுது. ஃபைனலாக அஜி பெருநாள் தொழுவி வந்து தொழுவி முடிச்சிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி கொய்த்துக்கு வந்து நோம்பு பெருநாளும் அஜி பெருநாளும் தொழுவிருக்கேன், அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தடல்ல. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக ஒரு பள்ளிவாசலில் தொழுவாங்க, சூப்பராக இருந்துச்சு. பட் கூட்டம் கம்மி, ஏன் அப்படின்னா எல்லாருமே தடல் தொழுவை தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு முன்னாடி இருந்த ரூமுக்கு வந்து கிட்டையாக இருந்த வசதி அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப தூரம் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எந்த ஒரு இதுவுமே இல்லாதனால ஸோ டக்குன்னு இங்கே வந்துட்டோம். ஸோ எனக்கு அஜி பெருநாள் வந்து முடிஞ்சிட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே எங்களுக்கு பெருநாள் என்னென்னா போய் டீ குடிச்சிட்டு அவங்கவுங்க டியூட்டியை பார்த்துட்டு அவங்கவுங்க போக வேண்டியதான். ஸோ வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஈத் முபாரக், அண்ட் தென் நாளைக்கு நம்ம ஊரில் பெருநாள் கொண்டாடுற எல்லாருக்குமே ஈத் முபாரக், அண்ட் தென் அதுவும் இல்லாமல் இன்றைக்குமே நம்ம ஊரில் நிறைய பேர் பெருநாள் கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈத் முபாரக். மெயினாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இவங்க தான் என்னை வந்து இந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்க வைக்கிறதுக்கு காரணம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப அவங்க எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஸோ இந்த பெருநாள் வந்து ஃபேமிலியோட சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு என்ஜாய் பண்ணுறோம்.
பட் இருந்தாலும் எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அங்கே ஃபேமிலி சூப்பராக சந்தோஷமாக இருக்காங்கங்கிற ஒரே நம்பிக்கை தான். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஈத் முபாரக். போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறமா எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக கடைக்கு போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கஸ்டமரே வரமாட்டாங்க, சும்மா தான் போய் நிற்கணும். ஸோ போயிட்டு அவ்வளோதான் பெருநா முடிஞ்சிட்டு நான் வந்து பெருநா தொழுவினேன். தொழுவிட்டு டீ குடித்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டோம். அவ்வளோதான் எங்களுக்கு பெருநா. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து கிளம்பிட்டோம். நானும் கிளம்பி கடைக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ கடையில் இருக்கேன். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் கடை அப்படிங்கிறது க்ளோஸே பண்ணியிருக்கலாம், பட் எதனால் இப்படி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இன்றைக்கி வந்து பெருநா. ஸோ எல்லாருமே வெளியே போவாங்க, அதுவும் இல்லாமல் இந்த குர்பான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கடைக்கு கஸ்டமர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேரு. ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் கடை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours மேலே ஆகிட்டு, 3 hoursில் ஒரு கஸ்டமர் கூட இல்லை. இந்த கடையில் உள்ளவர் தான் இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம வேலை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதுக்குன்னு இந்த அளவுக்கு வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று நைட்டு நான் போனது 12 மணி. ஸோ போயிட்டு ரூமில் போயிட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தூங்குறதுக்கு 3 மணி, திரும்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி குளிக்கிறதுக்கு போகணும், குளிச்சுட்டு திரும்ப 8 மணி டியூட்டி. ஏன் இந்த மாதிரி ஆணுச்சுன்னு எனக்கு தெரில. நான் இதுக்கு முன்னாடி போன வீக் ஃபுல்லாகவே நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு டியூட்டி மாறி கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 days ஆகுது. நான் வீடியோஸ் போட முடியாத சுச்சுவேஷனில் நான் வந்து உங்கள்கிட்ட யார்ட்டுமே ஷேர் பண்ணல. ஸோ பல வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு நைட் டியூட்டிலாம் எப்படி போகுதுன்னு கேட்டீங்க. ஸோ நைட் டியூட்டி செம்ம போரு, ஒரு எதுவுமே இல்லை. பட் நைட் ஃபுல்லாக கடையில் ஃப்ரீயாகவே இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து யார்கிட்டையும் ஃபோனும் பேச முடியாது, ஏன்னா நம்ம ஊரில் எல்லோரும் தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி இப்போது டியூட்டி மாறி இருக்கிறது எதுக்கு என்னை போட்டு இப்படி இப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ வெளிநாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவாக இருந்தாலும் போல்டாக கேட்கணும். ஸோ நான் கேட்டுட்டேன். கேட்டது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி தான் இப்போ இந்த லெவலில் வந்து நிற்கிது. ஸோ வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம அவங்க எது சொன்னாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம திரும்ப ஏதாச்சும் நமக்கு வேணுங்கிறத கேட்கணும். ஸோ நான் இன்றைக்கி லீவு கேட்டேன். அவர் ஒரே வார்த்தையே சொல்லிட்டாரு, உனக்கு லீவ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ இப்போ தான் வந்திருக்க. ஸோ மாற்றி நான் லீவ் இது அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் ஓப்பனாக கேளுங்க. நிறைய பேர் கேட்காம அப்படியே இருந்து அப்படியே தான் எல்லோரும் இருக்கிறோம். ஸோ எனக்கும் நான் லீவ் கேட்டது எதுக்காக அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட வந்து 1 week ஆகுது. 1 weekாக எனக்கு டியூட்டி, நைட் டியூட்டி, காலை டியூட்டி. முன்னாடி 8 hours பார்த்தேன், இப்போ 12 hours 14 hours இந்த மாதிரி டியூட்டி பார்க்குறதுனால வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறது அப்படிங்கிறதே இல்லை. ஸோ வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறதுக்காக தான் நான் மெயினாக லீவ் கேட்டது. பட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறனால இப்போ உட்காந்து ஃபோன் பேசலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். இதே எனக்கு கடை அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வரல, நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ சில பேர் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் பெருநாள் அன்றைக்கி தான் அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போவாங்க, அதாவது ஓனர். ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும், வீட்டுக்கு கூட ஃபோன் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து வெளிநாட்டு போயிட்ட, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் மறந்துட்ட, ஒரு கால் பண்ண மாட்டேற, எதுவுமே பண்ண மாட்டேற அப்படின்னு. பட்டு இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் ஃபோன் பண்ண மாட்டோம் அப்படின்னா, மெயினாக சொல்லணும் அப்படின்னா டைம் கிடைக்காத ஒன்று தான். ஸோ நம்ம சாப்பிட்றதே தூங்குறதே எந்த டைம் அப்படிங்கிறது நமக்கே திடீர்னு மாறும், தெரியாது. இந்த டைம்லாம் நைட்டு நம்ம தூங்க போகும்போதாச்சும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நினைக்கும் பொழுது நம்ம ஊருக்கும் இங்கே உள்ளதுக்கும் டைம் வித்தியாசமும் நிறையா இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் யாருமே இங்கே இருக்கிறவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறது அப்படிங்கிறதே குறைவு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதாங்க எனக்கு ஈத் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் எல்லாம் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது இனிமேல் எல்லோரும் ஸ்டோரி அண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி போடுவாங்க. சில பேருக்கு வந்து இது வந்து இந்த ஈத் வந்து லீவு கிடச்சிருக்கும், ஒரு 2 or 3 days லீவு கிடைக்கும். ஸோ என்ன தான் நம்ம என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நம்ம ஃபேமிலி நம்ம கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து நமக்குள்ளவே இருக்கும். வந்து நோன்பு பெருநாள் வந்து என் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடி 1 வருஷம் ஃபுல்லாக அப்ராடில் தான் இருந்தேன். நான் லீவுக்கு ஊருக்கு போனதுலேயே எனக்கு பெஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னா என் ஃபேமிலி கூட இருந்தது தான். ஸோ அந்த நோன்பு பெருநாள் ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஊருக்கு லீவுக்கு போகிறீங்க அப்படின்னா பெருநாள் டைமில் போயிட்டு உங்கள் ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில பேர் கேட்கலாம், ஏன்டா இப்போ வந்து இந்த இதையும் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு. பட் என் கடையில் ஆள் இல்லாத சுச்சுவேஷன், நான் வந்து தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன், அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி ஐடியா பண்ணீங்க அப்படின்னா நோன்பு டைமில் அண்ட் தென் பெருநாள் டைமில் போயிட்டு உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். காசு காசு நம்ம இங்கே வந்து இருக்கிறோம்.
என்னதான் நம்ம காசு சம்பாரிச்சுட்டு நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் இனிமேல் நான் வந்து எப்போ போக போறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில. ஸோ போகும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.